இப்போ இருக்கிற மனிதர்கள் மத்தியில் பொதுவாக ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அது என்னென்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது அவங்க செய்கிற செயலுக்கான அந்த ரிசல்ட்டை உடனே எதிர்பார்ப்பாங்க. அதுவும் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், அவங்க செய்கிற வேலைக்கு வெற்றி வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கணும், ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பல மனிதர்கள் மத்தியில் இன்னும் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு வேலையை எடுத்து செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தாவிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் கடைசி வரைக்கும் அவங்க நினச்ச அந்த வெற்றியை அடைய முடியாமலே போயிடுது. இப்படி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு குட்டி ஜென் கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் மடத்தில் ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அவர் கீழே பல சீடர்கள் இருந்தாங்க. எல்லாருமே அவருடைய அறிவுரையை கேட்டு அங்கே அவர் சொல்கிற எல்லா புத்திமதிகளுமே கேட்டுக்கிட்டு அந்த குருகுலத்திலேயே எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது புதுசாக ஒரு சீடர் வந்து அந்த குருகுலத்தில் ஜாயின் பண்ணார். இப்போ என்னென்னா, அந்த புதுசாக வந்த சீடர் வந்து ரொம்ப துரு துருன்னு இருந்தார். எப்போவுமே அந்த தலைமை குரு கூட தான் இருப்பார். எப்போவுமே அவர் கூட பேசிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையுமே கேட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த புதிய சீடர் இந்த குருக்கிட்ட வந்து, ஐயா, நான் இந்த மடத்துக்கு வந்து 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களுமே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் அந்த குருக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த குருவுமே, தாராளமாக கேளுப்பா, என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த சீடர் கேட்குறாரு, ஐயா, நீங்கள் ரொம்ப பெரிய மகான், ரொம்ப வருடங்களாக நீங்கள் இந்த வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாத்தையுமே கற்று வச்சுருக்கீங்க, அது எல்லா மக்களுக்குமே சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது, எல்லா மக்களுமே உங்களை வந்து நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபராக பார்க்குறாங்க, உங்களை மாதிரி நான் எப்போ ஆவேன், இப்போ எல்லாருமே உங்களை மதிக்கிறாங்கள, அந்த மாதிரி அந்த நிலைக்கு நான் எப்போ வருவேன், உங்களை மாதிரி ஒரு பெரிய ஞானியாக நான் மாறணும், அதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரு வந்து, அப்படியாப்பா, இப்போது 6-7 மாதங்களாக உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்து நல்ல விதமாக தான் கற்றுக்கிட்டு இருக்க, ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்க, நீ இதே வேகத்தில் போய்கிட்டு இருந்தேன்னா இன்னும் 10 வருடங்களுக்குள்ளார நீ வந்து என்ன மாதிரி மாறிடலாம், அதாவது நீ வந்து என்ன மாதிரியே ஒரு ஞானியாக மாறணும்னா உனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த சீடருக்கு ஒரே அதிர்ச்சி. குருவே, என்ன சொல்கிறீங்க, நான் வந்து ரொம்ப வேகமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனாலுமே நீங்கள் 10 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறீங்களே, இப்போது வேறு ஏதாவது வழி இருக்கா, நான் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறேன், மற்ற மாணவர்களோட ரொம்ப வேகமாக கற்றுக்குவேன், இப்போ நான் போடுற எஃபர்ட்டோட 2 மடங்கு அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டு நான் கற்றுக்குறேன், இப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே குரு சொல்கிறாரு, அப்படியாப்பா, நீ வந்து எஃபர்ட்ஸ் 2 மடங்கு அதிகம் பண்ணுறேன்னு சொல்கிற, அப்போ கண்டிப்பாக 20 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மறுபடியும் அந்த சீடருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன குருவே சொல்கிறீங்க, முன்னே வந்து 10 வருடம் சொன்னீங்க, ஆனால் இப்போ அதிகப்படுத்தி 20 வருடம் சொல்கிறீங்களே, இது எப்படி சரியாகும், இப்போ நான் வந்து உங்களுக்கு உண்மையிலே உத்தரவாதம் கொடுக்குறேன், மற்றவங்களோட நான் அதிகப்படியான நேரம் உங்கள் கூட செலவிடுறேன், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறேன், இப்போ சொல்லுங்கள் நான் எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களை மாதிரி ஞானியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு மறுபடியும் ரொம்ப அமைதியாக அந்த ஜென் குரு சொல்கிறாரு, அப்படியாப்பா, இப்போ நீ வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான எஃபர்ட்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்க, அப்படி போட்டினா கண்டிப்பாக ஒரு 30 வருடங்களுக்குள்ளார நீ வந்து என்ன மாதிரியே ஒரு நல்ல ஞானியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த மாணவருக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் போடுற அந்த உழைப்பை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன், நான் உழைப்பை அதிகப்படுத்தினா கண்டிப்பாக அந்த வருடங்களை வந்து குறையாதானே செய்யணும், ஆனால் நான் வந்து ஒவ்வொரு முறை நான் உழைப்பை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லும் போதுமே நீங்கள் வந்து வருடங்களை அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்களே, இது எந்த விதத்தில் சரியாகும், எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த சீடர் வந்து கேட்குறாரு. இப்போ அந்த ஜென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீ வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கான பாதை உனக்கு தெரியும், இப்போ அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஒரு கண்ணை மட்டும் நீ பாதையில் வச்சு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ போக வேண்டிய அந்த இடம் வந்து அவ்வளோ சுலபமாக போயிட முடியாது, நீ வந்து ஒரு கண்ணை மட்டும் பாதையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு கண்ணை வேறு ஏதோ ஒரு இடத்துல வேறு சில விஷயங்களில் அப்படி இல்லைனா நீ போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தியா, அந்த டெஸ்டினேஷனை ஒரு கண் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீ போக வேண்டிய தூரம் வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே
நீ போகக்கூடிய அந்த காலம் அந்த நேரம் ரொம்ப அதிகமாகிடும். இது போல தான் நீ வந்து என்ன மாதிரி நீ ஆணியாகணும் அப்படிங்கிற அந்த ஃபைனல் ரிசல்ட் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நீ 100% உன்னால் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேலைகளை செய்யவே முடியாது. அந்த பாதையை சொன்ன பார்த்தியா, அது போல தான் உன்னுடைய ஒரு கண் மட்டும்தான் நீ வந்து என்ன மாதிரி நீ ஆணியாகணும் அப்படிங்கிற அந்த பாதையில் இருக்கும். இன்னொரு கண், எப்போ நான் அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலே நீ இருப்ப. அதனால தான் நீ சொல்லும்போது ஒவ்வொரு முறையுமே நான் வருடங்களை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த சீடர் வந்து பொறுமையாக கேட்டுட்டு, சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன தான் வழி? எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. மறுபடியும் அந்த சென்குரு சொல்கிறாரு, அது ரொம்ப சுலபந்தான்ப்பா. அதாவது இப்போ நீ போகிற பார்த்தியா அந்த பாதை, அந்த பாதையிலேயே உன்னுடைய இருண்ட கண்களுமே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ எவ்வளோ நெடுந்தூரம் போகிறதுனாலும் சரி, அந்த தூரம் வந்து உனக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். நீ அடையக்கூடிய அந்த இலக்கையுமே நீ ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். இப்போ நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீ ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணாமல் நீ போகக்கூடிய அந்த பாதையில் ஃபோக்கஸ் பண்ணு. நீ செய்கிற செயலில் நீ 100% ஃபோக்கஸாக செஞ்சினா அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உனக்கு நல்ல விதமாக வந்து சேரும். அதனால் இதை மட்டும் பண்ணு. நீ என்கிட்ட மறுபடியும் நான் எப்போ உங்களை மாதிரி மாறுவேன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கான வழி உனக்கு நான் சொல்லித்தரேன். அந்த வழியில் நீ பயணிச்சுக்கிட்டே இரு. எல்லா விதமான செயல்களையுமே நீ 100% ஃபோக்கஸ்டாக செய்ய. அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு கணிச்சு கொடுத்த பார்த்தியா அந்த 10 வருடம் 20 வருடம் அப்படிங்கிறது, அது எல்லாத்தையுமே நீ பொய்யாக்கிட்டு ரொம்ப சுலபமாக ஒரு சில வருடங்கள்லேயே கூட நீ என்னையே மிஞ்சி ஒரு குருவை மிஞ்சிய ஒரு சீடனாக மாறிடலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 100% உன்னுடைய ஃபோக்கஸை இந்த செயலில் ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லி அந்த சீடரை அனுப்பிவிடுறாரு. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே, நம்ம செய்கிற அந்த செயலை நம்ம 100% ஃபோக்கஸ்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வரும். நம்ம அதை தவிர்த்துட்டு நம்ம ரிசல்ட் என்ன வருமோ ஏது வருமோ அப்படிங்கிற அந்த ட்ராஃபி மேலேயே நம்ம கண்ணோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற அந்த பாதை அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். அப்படி மிஸ் ஆகிறதுனால நீங்கள் அடையக்கூடிய தூரம் கம்மியாக இருந்தால் கூட அடையக்கூடிய அந்த நேரம் அதிகரிச்சிடும். ஒரு சில டைம்களில் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியாமல் கூட போயிடலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் போகக்கூடிய அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நீங்கள் மறந்துட்டு அதுக்கான வழி என்ன அப்படிங்கிற அந்த வழியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய அந்த ட்ராஃபி மிகப்பெரியதாக இருக்கும். அதுவுமே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக நீங்கள் அடைஞ்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.